ஜிஎஸ்டியில் வருடாந்திர ரிட்டர்ன் படிவம் தாக்கல் செய்வதற்கான தாமத கட்டணம் வசூலிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி ஆலோசகர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி ஆலோசகர்கள் சங்க தலைவர் முகமது அசார் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வினோதினி அவர்கள் பேசிய பொழுது, வருடாந்திர ரிட்டர்ன் GSTR 9 தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு கட்டணம் நாள் 1 ரூபாய் 200 வசூலிப்பது ஏற்க முடியாது என்று தெரிவித்தனர். இதன் காரணமாக வணிகர்கள், சிறு குறு தொழில் முனைவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், இதுபோன்ற தண்டத்தொகை தாமத கட்டணம் என கூறி அரசு அபராதம் விதித்தால் தொழிலை விட்டு சிறு குறு தொழில் முனைவர் விலகும் சூழல் ஏற்படும் என்று எச்சரித்தார். GST வருடாந்திர ரிட்டர்ன் தாமத கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து படிவங்களை தாக்கல் செய்வதற்கு கட்டணங்களை குறைந்த அளவில் விதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் இல்லாத நடைமுறையை தற்போது கொண்டு வருவது ஏற்க முடியாது என்றும், இதன் காரணமாக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்லேருந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, GSTR 9 9C 2017 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டீஸஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னாக்க தண்டத்தொகை, அபராத தொகை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீஸ், தாமத கட்டணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கட்டணம்லாம் பார்த்தீங்கன்னா தாமத கட்டணம் ஒரு நாளைக்கு 200 ரூபாய், அதாவது சிஜிஎஸ்டி 100 ரூபாய், எஸ்ஜிஎஸ்டி 100 ரூபாய் வீதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போட்டு 2017 இன்னைக்கு வரைக்கும் டேட் போட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க லாக்ஸ் கணக்கில் போகுது, லட்சக்கணக்கில் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் ட்ரேடர்களும் குறு சிறு தொழில் நடத்துகிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களால கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் வரிக்காக கட்டுற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் லேட் ஃபீஸு பெனல்ட்டி எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ கவர்மெண்ட் வந்து பெனால்ட்டி லேட் ஃபீஸ்லாம் போடுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டிமேஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இன்டிமேஷன் கொடுக்குறோம், 5 வருஷம் ஆகிடுச்சு, அவங்க மறந்து போய்ட்றாங்க. மறந்து போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட இருந்தே நாங்கள் வேற கன்சல்டன்ட்களை மாறிடுறோம் அப்படின்றாங்க. இதனால எங்களுக்கும் வருவாய் இழப்பு நிறைய வருது. நிஜமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அலர்ட்டோ இல்லைனாக்கா அவங்களுக்கு கான் பண்ணி 1 மாதத்தில் 1 நாள் லேட்டாக ஃபில் ஃபீஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கால் வருது உங்களுக்கு 3B ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வருது உங்களுக்கு. ஆனால் இந்த 9 9C 2017 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2018 உங்களுக்கு மார்ச் டிசம்பர் 31 முடியுது. டிசம்பர் 31 அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கூட நோட்டீஸ் அமைச்சிருந்தாக்க இவ்வளோ தண்டத்தொகை வந்திருக்காது. மிஞ்சினா பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு உங்களுக்கு லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் போட்டால் கூட உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட தான் வந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் வந்து கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், பிஸ்னஸே கேன்சல் பண்ணிட்டு போயிடுறோன்றாங்க. இவங்க பிஸ்னஸை கேன்சல் பண்ணும்போது எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு. பிகாஸ் ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி போயிட்டாங்கனாக்கா நாங்கள் வாங்குறதே ஒரு ரிட்டனுக்கு 500 1000 அப்படி தான் வாங்குறோம். அப்போ எங்களுக்கும் இதில் வருவாய் இழப்பு இருக்குது. நாங்கள் இதனால தான் வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த இவ்வளோ பெனால்ட்டி கட்ட முடியாது, பேங்க் அட்டாச்மெண்ட் போயிட்டாங்கனாக்கா நாங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு போக வேண்டியது தான், எங்களுக்கு வர ப்ராஃபிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்.